கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய கர்த்தருடைய பெரும் கருணையும் அவருடைய பேர் அருளும் நம்மோட கூட என்றென்றும் இருக்கிறது என்பதை நம்மால் நம் ஒவ்வொருவராலும் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அவர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆதலால் நாமும் நல்லவர்களாயும் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய ஆசி அண்ட் அவருடைய அன்பும் எல்லாமே. ஸோ இதனால் நம்ம சில வார்த்தைகள் நம்ம தியானிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா எபிரேயர் 4:15 சொல்லுது, ஃபார் வி டு நாட் ஹாவ் அ ப்ரீஸ்ட் ஹூ இஸ் அனேபிள் டு சிம்பதைஸ் வித் அவர் வீக்னஸஸ், பட் ஒன் ஹூ இன் எவ்ரி ரெஸ்பெக்ட் ஹாஸ் பீன் டெம்ப்டட் ஆஸ் வி ஆர் எட் வித்தவுட் சின். ரொம்ப அருமையாக தமிழ் வேத வார்த்தையிலையும் சொல்லியிருக்காங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எபிரேயர் ஆசிரியர் இப்படி சொல்லுகிறார், 4:15. அடுத்த வசனம் சொல்லுது, எபிரேயர் 4:16, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். இதே ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு எபிரேயர் ஹீப்ரூஸ் 4:16, லெட் அஸ் தேர்ஃபோர் கம் போல்ட்லி அண்ட் டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ் தட் வி மே அப்டைன் மர்சி அண்ட் ஃபைண்ட் கிரேஸ் டு ஹெல்ப் இன் டைம் ஆஃப் நீட். அப்போ ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு புரியக்கூடிய வார்த்தைகள் இது எல்லாமே. அதோடு கூட ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் அவர் சால்வேஷன் இல்லையா, ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் அவர் சால்வேஷன் இஸ் ஒன் ஹூ ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆல் ஆஃப் அவர் டெம்டேஷன்ஸ் அண்ட் டிட் ஸோ விதவுட் ஃபாலிங் இன் டு சின். பாவங்களுக்குள்ள அவர் போல, பாவம் அவர் அறியாதவர், பாவத்தை அவர் அறியாதவர், பாவத்தின் சுவடு கூட அவர்கிட்ட இல்லை, பாவத்தின் நிழல் கூட இல்லை. ஆனால் நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கக்கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் அப்படியே அவர் இல்லை. இது சிம்பிளாக நானும் பிதாவினுடைய சமூகத்தில் ஜப்